நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். பிரதான செய்தியாக இந்த ஒரு தமிழ் திரைப்படத்துல ஒரு பாட்டு வரும், கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேண்டும் ஐயா சின்ன கவுண்டரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பிரகாரம் தான் இருக்குது. இந்த இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரதமர் பாத்தீங்கன்னா இந்தியாவை வெகுவா புகழ்ந்திருக்கின்றார். 73 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாடுமே எதிர்த்து நிக்க முடியாத அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது இந்தியா அப்படின்னு பகிங்கர ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்தியா மீது பல குற்றச்சாட்டுகளும் வைத்து அகமதி என்ற தொலைக்காட்சிக்கு பேட்டி எடுத்திருக்கின்றார். அந்த செய்தி என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா சுஷில் செக்டார், அதை தாண்டி பிங்கர் பாயிண்ட் 2 வரைக்கும் சீனா நரித்தனமான வேலையை செய்திருக்கு. இது செயற்கைக்கோள் புகைப்படம் மூலம் வரலீங்க. இந்த லடாக் பகுதியினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கவுன்சிலா இருக்கின்ற கோன் சோக் ஸ்டான்சன் அப்படின்ற வந்து புகைப்படம் எடுத்து நம்ம மத்திய அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கின்றார். நிறைய விஷயங்களும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். என்ன வேலையை சீனா செய்து கொண்டிருக்கிறது எல்லையில அப்படின்னு பார்க்க போறோம். அதை தொடர்ந்து காலையில நேபாளம் பேசணும், அதுல ஒரு விஷயத்த பேச மறந்துட்டோம், அதைய பற்றியும் பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்முடைய 5ஆம் தலைமுறை விமானமா இருக்கின்ற இந்த கட்டாக் அன்மான ட்ரோன் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டெல்த் டெக்னாலஜி 5ஆம் தலைமுறை விமானமானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கிறது. அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் என்ற பட்டன் வரும் இல்ல, அதை தட்டி விடுங்க, நான் போற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இப்ப முதல் செய்தியா இந்த பாகிஸ்தான் பிரதமர் அகமதி என்ற தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது உலகத்துல இந்தியாவை இப்ப எந்த நாடாலும் எதிர்க்க முடியாதப்பா, 73 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வலிமை பெற்றிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றார். சும்மாவா சொல்ல முடியும்? இப்ப காஷ்மீர் எல்லையில பாத்தீங்கன்னா 2019 விட 2020 63 விழுக்காடு பாத்தீங்கன்னா பயங்கரவாத செயல்கள் வந்து குறைந்திருக்கிறது. இப்ப ராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுவது பாத்தீங்கன்னா 23.11 அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் பயங்கரவாதத்தால் காஷ்மீர்ல பாதிக்கப்படுவது பாத்தீங்கன்னா 2020 14.11% பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. அப்பனா கதற மாட்டாரா பாகிஸ்தான் பிரதமர்? அவருடைய திட்டமெல்லாம் என்ன? இந்த பணிக்காலத்துல வந்து இந்தியாவுக்குள்ள பயங்கரவாதிகளை அனுப்புவது, இந்தியாவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவது. இப்ப இரும்பு கோட்டை மாதிரி பாத்தீங்கன்னா எல்லை கட்டமைப்பு இருக்கிறது, எல்லாமே சேட்டலைட் ரேடாரு மோஷன் கேமரா எல்லாமே வச்சாச்சு. இப்ப எதுவுமே பண்ண முடியல, இரும்பு கோட்டையா இருக்கு. இது எல்லாம் வச்சு அவர் சொன்னாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் நம்ம தகவல்கள். ஆனா பாகிஸ்தான் பிரதமர் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த 370 நீக்கிறது, சிஐஏ கொண்டு வந்தது, அதற்கு பிறகு உலக நாடுகள் பாத்தீங்கன்னா இந்த 370 எதிராக பேசாத போனது, அதோட சீனாக்காரன் நம்ம ஓட விட்டு அடிச்சது, எல்லா விஷயத்தும் பட்டியலிட்டு இருக்கின்றார். அவங்களுக்கே நல்லா தெரியும், பஞ்சாப்ல இருந்து லடாக் வரைக்கும் சீனா முதற்கொண்டு எந்த நாடும் சரி உள்ள வந்து எதுவும் அது தகாத வேலை செய்ய முடியாத ஒரு தருணமாக இருக்கிறது. சீனாவை எதிர்த்து இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கின்ற எல்லா விஷயங்களும் சரி, அதை விட 73 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஆயுதங்களை வாங்கி குவித்திருக்குதான் இந்தியா. இப்படி பரபரப்பான குற்றச்சாட்டுக்கு மத்தியில பலுசிஸ்தான்ல ISISI பயங்கரவாதிகளை இந்தியா வளர்த்துக்கிட்டு இருக்குதுப்பா, எங்களுக்கு தெரியாது அதை பற்றி. இந்த சுரங்க தொழிலாளர்கள் 11 பேர் ISIS பயங்கரவாதிகள் கடத்தி சென்று சுட்டு கொண்டாங்க தெரியுமா? அது இந்தியாவுடைய நிதி உதவி காரணமாக தான்பா, இந்தியா தான்பா ஆயுதம் கொடுக்குது. இந்த ISIS பயங்கரவாதிகளை பலுசிஸ்தான்ல வளர்ப்பது பாகிஸ்தானுடைய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலா இருக்கு. எத்தனை ஆதாரமா நாங்க ஐநா மன்றத்திலிருந்து உலக நாட்டு தலைவர்கள் தான் தரது, ஆனா இந்தியா மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்க. ISIS பயங்கரவாதிகளுக்கு எங்கே எது செய்யணும் அப்படின்றத செயற்கைக்கோள் முது உதவியுடன் பாத்தீங்கன்னா இந்தியா எல்லா விதமான கட்டளையும் செய்யுதுங்க. அதுவும் இல்லாம பாகிஸ்தான்ல என்ன நடக்கிறது என்ற மொத்த விவரமும் சரி, முக்கியமான பர்சன் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய எல்லா தொலைபேசியும் ஒட்டு கேட்டு பாகிஸ்தான் எதிர்க்க பயங்கர சதியெல்லாம் செஞ்சிட்டு இருப்பா. அதாவது ராணுவ கட்டமைப்புல இருந்து தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து உலக நாடுகள் இடையே அதனுடைய செல்வாக்கை பெருக்குவதிலிருந்து ஆயுதம் வாங்கிய குறிப்பிலிருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 73 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மாபெரும் ஒரு வல்லமை பெற்ற நாடா இருக்கு. 2009 2014 வரைக்கும் புதிய இந்தியாவை நாம எல்லாம் கண்டோம், ஆனா 2016 வலிமை பெற்ற இன்னும் நவீன இந்தியாவை நாம எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இன்னும் எப்படி வளர்ச்சி அடையுமே தெரியாது என்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்திருக்கின்றார். அப்படின்னா சுத்தி போடணுமா இல்லையா? அதற்கு அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா சுஷில் செக்டார் மற்றும் பாங்சோத்திசோனுடைய தெற்கு பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா சீனா மிகப்பெரிய ஒரு நரித்தனமான வேலையை செய்திருக்குது. அந்த படத்தை நான் உங்களுக்கு விரித்து தரேன், நீங்களே பாருங்க எந்த மாதிரி தவறான வேலையில சீனா ஈடுபட்டிருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த சுஷில் செக்டாருடைய மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழங்குடியினருக்கு பாத்தீங்கன்னா கூடார அமைச்சு தந்திருக்குது சீனா.
அதை தொடர்ந்து இந்த பழங்குடியினராக இருந்தாலும் சரி, சீன ராணுவமா இருந்தாலும் சரி, எல்லையை அதாவது பிங்கர் பாயிண்ட் நாளை அணுகுவதற்காக அதை தாண்டியும் சீனாவுடைய நாடோடிகள் வந்து ஆடு மாடு மேய்ப்பதற்காக பாத்தீங்கன்னா சாலை வசதியை ஏற்படுத்தி தந்திருக்குதான். அந்த பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா பீடபூமி பகுதிகள், ஆடோ மாடோ வந்தா லோச்சுக்குன்னு காலு இறங்கும் பாறை பகுதிகள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா தவிர்த்து விட்டு நல்ல பாதையில போனோம் என்பதற்காக மண் சாலை மற்றும் தார் சாலையை அமைத்து கொடுத்திருக்குதா சீனா. அதுக்கும் புகைப்பட ஆதாரம் வந்து அவர் எடுத்திருக்கின்றார். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிங்கர் பாயிண்ட் 2 வரைக்கும் சீனா தன்னுடைய பழங்குடியினர்கள் வந்து ஆடு மேய்ப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறதா சீனா. ஆனா நம்முடைய ஆட்சியாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த மோதலுக்கு பிறகு யாரும் லடாக் எல்லை நோக்கி போக வேண்டாம் என்று தடை விதித்திருக்கலாம். இப்படி நம்முடைய பழங்குடியினரை வந்து லடாக் பகுதி எல்லையை நோக்கி ஆடு மாடு மேய்ப்பதற்காக அனுமதிக்காத காரணத்தினால்தான் இப்படி சீனாவுடைய பழங்குடியினர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சேர்றாங்க. நம்ம ஆளுங்க அந்த லடாக் பகுதி எல்லை ஒட்டி போய் ஆடு மேய்க்கணும்னா கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துதான் நம்ம ராணுவம் அனுப்புதான். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாதுதான். இந்த எல்லையை கண்காணிப்பதற்காகவும் எல்லையை ஆக்கிரமிப்பு செய்வதற்காகவும் பழங்குடியினருக்கு பாத்தீங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் கட்டமைப்பை ஏற்படுத்தி ஆடு மாடு மேய்க்க விட்டுருக்காங்களாம் சீனாக்காரங்க. இதுல பழங்குடியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருந்து உணவு வசதியிலிருந்து ஏற்பாடு பண்ணி தண்ணி இருக்குதான் சீனா. எதற்கு இந்த மாதிரி கூடாரங்களை அமைத்து தருவதன் மூலமாக இது சீனாவுடைய ஒரு பகுதியாக அங்கீகரிக்கின்ற ஒரு முயற்சியில சீனா ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் விலாவரியா பேசியிருக்கின்றார். நாங்க இப்பதாங்க சீனாக்காரங்க இந்த மாதிரி பண்றாங்க, புகைப்பட ஆதாரத்துடன் எடுத்துட்டு போய் மத்திய அரசாங்கம் காட்டி நாங்களும் ஆடு மாடு மேய்க்க போறோம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பதற்கு இந்த பகுதி மிக முக்கியமான பகுதியா இருப்பது, எங்களை தயவு செய்து அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இப்ப வந்து அங்க ஆடு மாடு மேய்க்க போறாங்களா. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா சுதந்திரமா உடலையா, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம ராணுவ வீரர் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை போர்ட்டராக இருந்து இங்க இருக்கின்ற பழங்குடியினர்கள் தான் வந்து எத்துமாய் கொடுக்குறாங்களாம். அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா சீனாவில் தருகின்ற ஊதியம் போன்று நம்ம போர்ட்டர்களுக்கு அதிகமா ஊதியம் தரதே இல்லைங்க. அப்படி நிறைய ஊதியம் நம்ம ஆளுங்க தந்தாங்கன்னு வச்சுங்க, சத்தியமா சீனாவை நாங்களே ஓட விட்டு அடிப்போம், ஒரு சீருடை இல்லாத ஒரு பணியாளர்களாக இருந்து அப்படின்னு இந்த கேம் ஷோக் ஸ்டான்சன் அவர்கள் வந்து பேட்டி அளித்திருக்கின்றார் த இந்து இங்கிலீஷ் நாளிதழில. எப்படி இந்தியா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரா, இல்ல சீனாவை உயர்த்தி சொல்றாரா, இந்தியா எங்கெல்லாம் அனுமதிக்கல என்று வேதனை தராரா, இல்ல இந்தியா அதாவது சீனா இந்திய பகுதியை வந்து பிடிச்சிச்சு அப்படின்னு வேதனை படுறாரா என்று நமக்கு தெரியல. ஆனால் இந்தியா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ப்ராப்பரா செய்யும். பழங்குடியினர்களை நம்ம அனுமதித்தாலும் சரி முறையான இந்தியர்களா இல்ல சீனர்களா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு நம்மளுக்கு ஐடென்டிபிகேஷன் ஒன்று வேணுமா இல்லையா. நாளைக்கு நம்ம பகுதி ஆடு மாடு மேய்க்கிறோம் யாருன்னு தெரியும், அதுக்காக தான் ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த கல்வான் மோதலுக்கு பிறகு பிங்கர் பாயிண்ட் போர் வரைக்கும் நம்மளுக்கு ரோந்து போக முடியல அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். சீனா இன்னும் அனுமதிக்கல என்ற ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்காக பிங்கர் பாயிண்ட் போர் வரைக்கும் இந்த சீனாவுடைய ஆடு மேய்க்கிறவங்க வந்து மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது வருத்தமா தான் இருக்குது. அந்த படங்களை அத்தனையும் உங்களுக்கு வரிசையா தரா நீங்க பாருங்க. அதை தொடர்ந்து இந்த சர்மா ஒலியுடைய தொல்லை தாங்க முடியாது போல இருக்கிறப்பா, அவரு நேத்து பார்லிமெண்ட்ல பேசுகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பகுதியை இப்போ வரைபடத்துல போட்டிருக்குது, லிபுலே காலாபாணி லிம்புதுரே இந்த மூன்று பகுதியும் நம்ம பகுதின்னு சொல்லிட்டோம். ஆனா இந்தியா இன்னும் அங்கீகரிக்கவே இல்ல. இப்ப நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரானவர் இந்தியாவுக்கு போறாரு, அவர் முறையா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பகுதியெல்லாம் இந்தியா கூட இணைப்பதை பற்றி நாங்க பேசுவோம், சண்டையோட சமாதானம் எல்லாமே சமாதானம் தான் வா அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய பகுதியை மூன்று பகுதியை அழகா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நேபாளம் பக்கம் இணைக்க போறாரா சர்மா ஒலி. இது ஏன் தெரியுமா, இப்ப பார்லிமெண்ட் கலைச்சாச்சு, மக்களிடையே ஓட்டு வாங்கணும், சர்மா ஒலி வந்து நேபாளத்தினுடைய தேசியவாதி, நேபாளத்துக்காக பாடுபடுறவர் அப்படின்னு காட்டணுமா இல்லையா, அதுக்காக இப்படி ஒரு நாடகம் என்னத்த நம்மளுக்கு என்ன தெரியாதா என்ன. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கட்டாக் ஸ்டெல்த் டெக்னாலஜி 5th தலைமுறை விமானமானது அடுத்த கட்டை நோக்கி நகர்ந்திருக்குது. இந்த அன்மானாடு ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட இந்த ட்ரோன் என்று சொல்லுவாங்க இல்ல விமானம் என்று சொல்லலாம், எல்லா பியூச்சரும் கொண்ட உலகத்திலே தலைசிறந்த விமானமாக அதுவும் ஒளியின் வேகத்தை விட வேகமாக பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய திறன் படைத்த அந்த விமானத்தை இந்தியா ரகசியமாக கட்டிட்டு வருதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2009 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணமானது இந்தியாவுக்கு வந்தது. ஆனால் அதிலிருந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டு 2016 அறிக்கை தயாரிக்கப்பட்டு 2017 நிதி ஒதுக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு டிஆர்டிஓ மற்றும் ஏரியல் பேஷ் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைக்கப்பட்டு கொண்டு வருது. அதுல
ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நம்ம சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த சென்னை அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்துக்கு இந்த பிரண்ட் லேண்டிங் கீர் என்று சொல்றோம் இல்லையா, முன்சக்கரம், அந்த முன்சக்கரத்தை வடிவமைத்து இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்துக்காக தந்திருக்குது. இந்த விஷயம் யாருக்கும் பொதுவா வந்து இந்த ரகசியத்தை வெளியிட மாட்டாங்க. இது ரகசியமாக இந்த ஐந்தாம் தலைமுறை விமானமானது கட்டப்படுது. நேரடி கண்காணிப்பில் பாத்தீங்கன்னா பிரதமர் அலுவலகம் தான் நேரடியா கண்காணிக்கிறது, பாதுகாப்பு துறை கூட கிடையாது. அதை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்காரு, அவருடைய தலைமையில நேரடியாக இந்த ஐந்தாம் தலைமுறை விமானமானது கட்டப்படுவது கண்காணிக்கப்படுவது. அதனால நிறைய பியூச்சர் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அந்த படங்களை வேண்டுமானால் தரம் பாத்துக்குங்க. சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.